ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேம் ஸ்பேஸ் சேனல். நம்ம இந்த சேனலில் போன தடவை வீடோ, அதாவது நம்ம ஹீரோ வந்து ஜெயிலில் இருக்காரு. அவர் ஸ்டாம்பை திருடினதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஸ்டாம்ப்னா சாதா ஸ்டாம்ப் இல்லைங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போய் ஒரு பெட்ரோல் ஸ்டாம்பை திருடிட்டாரு. அதனால் அவர் ஜெயிலில் இப்போது இருக்காங்க. 10 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க நம்ம வீடோவை. அங்கே கொஞ்சம் போய் ஜெயிலுக்குள்ளே இருக்க மாஃபியா கேங்லாம் பார்க்குறாரு. இன்றைக்கி அவரோட சிஸ்டர் அவரை ஜெயிலில் விசிட் பண்ண வந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, ரெண்டு பேரும் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிச்சுக்கிறாங்க. எல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு இருக்காங்க. ஓ, வீடோட அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, பட் நம்ம ஆள் எல்லாம் போக முடியாது. நம்ம ஆள் ஜெயிலில் மாட்டிக்கிட்டாரு. இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. Hey, I already got a lecture from the judge, huh? எப்படி இப்பெல்லாம் நடந்துச்சு, ஏன் இப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அவங்க அக்கா கேட்குறாங்க. பட் ஆனால் நம்ம வீடோ வந்து ஆல்ரெடி இதை பற்றி நிறைய பேசியாச்சு, ஜட்ஜுக்கிட்டே லெக்சர் வாங்கியாச்சு, ஸோ என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அவங்க அக்கா வந்து அவங்க அம்மாவை பற்றி ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் ரொம்ப நல்லா உடம்புல சரியாமல் இருக்காங்க. வீக்ஸ் நிறைய வாரங்கள் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஜோயை போய் பார்க்க சொல்கிறாரு. அவர் கொஞ்சம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் ஃபண்டு, அதாவது வெட்டிங்க்கு, அவங்க உடம்பு சரியில்லாதுக்கு எல்லாத்துக்கும் சரி காசு அவர் ரெடி பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி சொல்கிறாரு. நீ போய் அவரை பாரு, கொஞ்ச நாளில் நம்ம மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இப்போது டைம் முடிஞ்சிருச்சு, அவர் திருப்பி உள்ளே போய் ஆகணும். அவங்க அக்காவை அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்க சொல்லிவிட்டு அவர் உள்ளே போகிறாரு. அவங்க அக்கா தேங்க்ஸ் சொல்கிறாங்க காசுக்கெல்லாம். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஒரு வாரம் கழிச்சு என்ன நடக்குது? நம்மால் எப்பவுமே ஜெயிலில் தூங்கி எழுந்துட்டுருக்காரு, வேற வேலை ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ அவர் எங்கேயோ கூப்பிடுறாங்க. நம்ம அவருக்கு ஜெயில் வாரன்னா அவர் கூட கார்டு அவர் கூட போவோம். இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு தெரியல. ஒரே இடத்தையே காட்டுறாங்க. அடிக்கடி ஒரே ஆளையை வர ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. இந்த ஜெயிலில் ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு எந்த இடமும் நம்மளுக்கு ஓப்பனாக தரலை. நம்மளுக்கு எல்லாமே வந்து அவுட்டர் ஏரியாவில் இல்லை இந்த ஃபைட் பண்ணுற இடம் அந்த இடத்துல மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. என்னடா இந்த பக்கம் மூடிட்டீங்க, எங்கே தண்டா போக சொல்கிறீங்க? அங்கங்கே கார்ட்ஸ் நிற்கிறீங்க, சுற்றி வச்சு எதாவது பண்ண போகிறீங்களா? இந்த மாதிரி படங்கள் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் நிறைய இந்த மாதிரி பார்த்து பார்த்து இந்த சீன்ஸ்லாம் அப்படியே முன்னாடியே வருது. பிளான் பண்ணி நம்மளை ஏதாவது ஒரு இடத்துக்குள்ளே அனுப்புவாங்க, அங்கே போய் நம்மளை எவனாவது ஆள் வச்சு அடிச்சிருவான். எல்லாம் குளிச்சிட்ருக்கானுங்க. ஓ, நம்ம அந்த பக்கம் பார்த்ததுக்கே அந்த சைடு பார்க்காதன்னு சொல்லி திட்டுறாங்க. என்னடா பாத்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆடா பாவிகளா, மாஃபியா கேங்கில் சேர்ந்து பெரிய ஆளாக வேண்டிய ஒரு ஹீரோவை கடைசியில் இப்படி பாத்ரூம் கழுவ விட்டுட்டீங்களாடா. நம்ம மனுஷனும் நாற்று அடிக்குது போல, ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே கழுவிட்டு இருக்காரு. அவர் வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த அனிமேஷன் கொஞ்சம் அழுக்க போகிறான் போல், பட் இருந்தாலுமே அந்த டாய்லெட் பயங்கர அழுக்காக தான் இருக்குது. நம்ம ஹீரோ அதை வெறும் ப்ரெஷ்ஷை வச்சு கழுவிட்டு இருக்காரு, தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றாமல். அவளை ஒரே இதில் முடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுவோம்? ஓ, இங்கே இருக்க எல்லாத்தையும் கழுவணுமா? ஒன்று ரெண்டு இல்லைப்பா, எல்லாத்தையும் கழுவணும்பா. எங்கே இருந்தாலும் எங்கடா போயிட்டானா? என்ன வாய்ஸ் மட்டும் இந்த பக்கம் இருக்கியா? அடா பாவி, இப்போ தாண்டா நான் அதை கழுவிட்டு வந்தேன், அதுக்குள்ளே மறுபடியும் அதில் போறியேடா. ஏண்டா உனக்கு மனசாட்சி இருக்காடா? ஒரு மாஃபியா கேங்கை சேர்ந்தவனை இப்படிலாம் வேலை வாங்குறீங்க, வாடி வெளியே வா, இந்த இடத்த விட்டு வெளியே வா, உன்னை போட்டு தள்ளிடும் வாடடி. அடா பாவி, மறுபடியும் நம்மளை அதையே கழுவ சொல்கிறான், இப்போ தாண்டா ஊற்றா போறேன், அட்லீஸ்ட் தண்ணியாவது ஊற்றுனியாடா. ஒன்றுக்கு போகிற இடத்துல தண்ணி ஊற்ற கூட மாட்டேங்கிறான். ஜெயிலில் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்கன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதுவும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த நிலமை தான். வெளியே நல்லா ஒரு வார் ஹீரோ, மாஃபியா கேங்கு இப்படிலாம் பேர் வாங்கி சுற்றிட்டு இருந்தவரை கடைசியில் உள்ளே வந்து பாத்ரூம் கழுவுற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. ஓகே, நம்மளை போய் குளிக்கவாது விட்டானே, எதுவும் அந்த யூரினலோட விட்டுட்டு பாத்ரூமு டாய்லெட்டு எல்லாத்தையும் கழுவாமல் இப்போ போய் நம்மளை குளிக்க சொல்கிறாங்க. நம்ம போய் குளிக்கலாம். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு, இப்போ குளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. எங்கே போய் குளிக்கலாம்? இந்த இடம் வேணாம், இந்த பக்கம் போவோமா? என்னடா இங்கேயும் தண்ணி வரல, இங்கேயும் தண்ணி வரல, இங்கே தான் தண்ணி, இந்த இடத்துல தண்ணி வந்துட்டுருக்கு, இங்கே தான் குளிக்கணும் போல். இவங்க சொல்கிற இடத்துல தான் குளிக்கணும் போல. நம்மளா போய் ஏதாவது ஒரு அனிமேட் பண்ணியிருக்கலாம்,
பட் நமக்கு நானே தண்ணி எழுகிற மாதிரி இவங்க எதுவுமே பண்ணல. நம்ம ஹீரோ நல்லா தேய்ச்சி குளிச்சிக்கிறது. என்ன ஏதோ கச்சைன்னு வந்துட்டு இருக்கு. ஏண்டா எல்லாரும் குளிச்சுட்டு தானே இருக்காங்க. என்ன இவன் குண்டு பையன் ஏதோ போலீஸ் கிட்ட பேசுறா, நம்மளுக்கு ஏதோ ஆப்பு வைக்க போறான்னு நினைக்கிறேன். நம்மள தான் எல்லாரும் பார்க்குறாங்க, நம்மளை போட்டு தள்ள போறாங்கன்னு நினைக்கிறேன் பாத்ரூம்ல வச்சு. அட குண்டு பையலே என்ன நடக்குது இங்கே, இது தெரியாம ஹீரோ ஜாலியா குளிச்சிட்டு இருக்காரு. டேய் ஏன்டா கிட்ட வர, ஏன்டா போடா, என்னடா பண்ண போறீங்க, சுத்து போட்டீங்களே. ஐயோ கையில கன் இல்லை, கத்தி இல்லை, எதுவுமே இல்லையே, ஜெயிலுக்குள்ள இருந்து இப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறது. தலைவா இங்க பாரு, ஏதா இருந்தாலும் பேச்சு பேச்சா இருக்கணும், மேல கீழ கைய வச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும், எட்டா போங்கடான்றாரு நம்ம ஹீரோ விடோ. எம்எல்ஏ கை வச்சுட்டியா, ஈரிடா ஒண்ணு இது போட்டு தள்ளிடுறேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் இவரு கூட சண்டை பண்ணுமா, டேய் டேய் அடிச்சிட்டாண்டா, அட இருடா அட இருடா அட இதே இருடா, எனக்கு கொஞ்சம் அடிக்க டைம் கூறா, இவனும் நல்லா எஸ்கேப் ஆகிறான். இருடா அடே இருடா, நான் அடிக்கிறேதா, ஒரு அடியாவது வாங்கிட்டா, அவ்வளோதான் வாங்கிட்டான். அங்கே பாருங்க ரெண்டு பேர் நின்று போஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க, அடுத்து அவனுங்க வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆளாக சண்டை போடணும் போல, வாங்கிக்கோ. நல்லா குண்டு பயப்புல செமையாக எஸ்கேப் ஆகிறான், குண்டாக தான் இருக்கான் ஆள் பார்க்கறதுக்கு, ஆனால் பயங்கரமாக டாச் பண்ணுறான். ஓகே இவனை எப்படி சமாளிக்கலாம், ஒன்று அவ்வளோதான் இரு, இதுக்கு மேலே நீ மாட்டிக்கிட்டார் தம்பி, பாதி லைஃப் உனக்கே குறைஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாயிட்டான், நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகியாச்சு, அடிச்சிட்டான்டா. இப்போ தான் ஸ்லோ ஆயாச்சுன்னு சொன்னேன், அதுக்குள்ளே அடிக்கிறான்டா. இருடா இருடா, அவ்வளோதான், தலை சாஞ்சிடுச்சு, ஃபினிஷிங் முடிஞ்சு போச்சு. குண்டு பைப்பில் இருடா, 1 2 3 ஓடி போ. மூஞ்சி மேலே ஒரு கீக்கு விட்டாச்சு. அடுத்து ஒருத்தன் வந்துட்டான், அவன் நான் பயந்து ஓடி போயிட்டானா, இவன் ஒரு ஆள் தான் நம்ம சண்டை போடணும், பரவாயில்ல ஒரு ஆள் மட்டும் நம்ம முடிச்சா போதும். வாடரே வாடா, போலீஸ்கார பசங்கள்லாம் காசை வாங்கிட்டு நம்ம வீடோ ஹீரோ வந்து தனியாக விட்டுட்டு இருக்கிறாரு, இவர் இப்போ அடி வாங்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறது. வாடா டேய் வாடா, இந்தா வாங்கிக்க, கிட்டவா கிட்டவா வாங்கிக்க, அவ்வளோதான், இங்கே இன்னும் கிட்டவா, இன்னொரு அடி இன்னொரு அடி, அவ்வளோதான், வா உனக்கு ஒரு ஃபைனல் ப்ளோ கொடுக்க வேண்டியது தான், ஹார்ட் பஞ்ச் வாங்கிக்கோ. இப்போ ஒரு லைட் பஞ்சாக போடுவோம், வடரா எஸ்கேப் ஆகி தான் அடிக்கணும், அவ்வளோதான், ஃபினிஷிங் ஓட. 1 2 கழுத்து மேலே ஒன்று, அவ்வளோதான். டேய் அடித்து சண்டை போட்டதெல்லாம் ஆகணுங்கிறான்டா, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வரீங்களாடா. ஏன்டா இவன் அடிக்கிறீங்க, நம்ம ஹீரோ அடிக்காதீங்கடா, அவங்க தான்டா என்னை அடிக்க வந்தாங்க, என்னடா பாவிகளா. மறுபடியும் சாலிடரி கன்ஃபைன்மெண்ட்டா, மறுபடியும் இருட்டறையில் போய் வீடோ அடிக்க போகிறாங்க. அவருக்கு ஏதோ லெட்டர் வந்துருக்கு, என்னடா லெட்டர் கையில் கூட கொடுக்க மாட்டேறாயா, தூக்கி போட்டு போகிறாயா, என்ன லெட்டர்னு தெரில. நம்ம ஹீரோ படித்து பார்க்க போகிறாரு, என்ன எழுதியிருக்காங்க, யார்கிட்டேருந்து வந்திருக்கு ஒன்றும் தெரியல, என்ன பண்ணுறாங்க, லைட் ஆஃப் பண்ண வேணாம் சொல்கிறாரோ. நம்ம ஹீரோ எதுக்கோ அழுகுறாரு, அதுக்கப்புறம் லைட்டை நிறுத்திட்டாங்க. ஓ அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க அக்கா ஒன்று ஃப்ரான்சிஸ்கா அதாவது ஃப்ராங்கி வந்து அவங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்களோட சிஸ்டர் வந்து ஜெயிலில் மீட் பண்ணி கொஞ்சம் காசு கேட்டாங்கல்ல, அந்த ஜோயி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது அந்தது, அந்த காசு வெட்டிங்க்கு போகாமல் கடைசியில் அவங்க அம்மாவோட ஃபியூனலுக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன நடக்கும்னு தெரியல. மறுபடியும் நம்மளை மிஸ்டர் லியோ கலண்ட்டே மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, நம்ம இப்போ அவரை போய் பார்க்கலாம். இந்த பிரச்சனை செம்மையாக இருக்குப்பா, எவ்வளோ பெரிய இடம், நிறையா கார்ட்ஸ் ஒவ்வொரு இடத்துக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. மறுபடியும் இங்கே ஒரு ஃபைட்டு நடக்க போகுது. ஆல்ரெடி நம்ம பேப்பை அதாவது இந்த குண்டா இருக்கிறவர் தான் வந்து பிரெயின் ஒன்னைன்ற ஒருத்தர் கூட சண்டை போட வேண்டி இருந்துச்சு. இப்போ இவர் அவருக்கு அடிபட்டதுனால இப்போ யார் சண்டை போடுவாங்கன்னு தெரியல. இப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க சண்டை போகிறதுக்கு. இவரை பிளான் பண்ணி சண்டைக்கு முன்னாடியே தனியாக வச்சு மடிக்கு அடிச்சிட்ருக்குறாங்க, அதனால் இப்போ இவர் சண்டைக்கு போக முடியாது. ஸோ இந்த கேங்கு ஆளுங்களை பார்த்து இப்போ எல்லாரும் பயப்பட மாட்டாங்க, விடுவாங்க. இப்போ பிரெயின் ஒன்னேல்ன்றவர் தனியாக இருக்கிறாரு ஜிம்மில், இவர் தனியாக இருக்கிற சான்ஸ் பார்த்து வீடோ அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வந்து அடித்து இவரை சண்டை போட போகிறாரு. ஸோ அவங்க கேங்குக்காக இவர் இப்போ சண்டை போட்டு அவங்க பேரை காப்பாற்ற போகிறாரு. இவரும் ரெடியாக தான் இருக்காரு. ஓகே ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜெயில்னாலே உனக்கு தாண்டா பிரச்சனை, அந்த நகை கடையிலே உன்னை சுட்டு சாகடிச்சிருக்கணும், அங்கேருந்தே தப்பிச்சிட்டேன். ஏற்கனவே நம்ம ஒரு மிஷினில் இவரை பார்த்துருக்கோம், அதில் ஒரு ஜுவல்லரி ஷாப் ராபரியில், அந்த ஷாப்லே இவரை சுட்டுருக்கணும். ஏய் இருடா கொஞ்சம் கேப் விட்டாத அடிடா, அதுக்குள்ளே லைஃப் இவ்வளோ குறைச்சிட்ட,
வாடா வாடா, இருடா இருடா, கொஞ்சம் லைஃப் ஏத்திக்கிறேன்டா, கொஞ்சமா லைஃப் ஏறட்டும்டா, டாச் பண்ணிட்டே தான்டா இருப்பேன், கொஞ்ச நேரம் இருடா. அன்னைக்கே உன்னை சுட்டிருந்தா இன்னைக்கு நீ எப்படி இந்த நேரம் வந்திருப்பேன்? ஏய் இருடா, வாங்கிக்க, இந்தா வாங்கிக்க, வா 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 வா, அடி அவ்வளோதான், வாங்கிக்க, வா வா வா, கமான். நல்ல வேலை இந்த இடத்துல யாரும் இல்லை, இவர் ஒரு ஆளை மட்டும் அடித்தா போதும், கீழே உன்ட்டான். ஃபினிஷிங் ஒன்று ரெண்டு மூணு அடி வாங்கிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சிட்டான். ஓ, மறுபடியும் எழுந்துட்டான், ரெண்டாவது ரவுண்டு இருக்குது போல், மறுபடியும் உன் கூட சண்டை போடணும் போல. நம்ம ஹீரோ ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு, ஆல்ரெடி நம்மளுக்கு லைஃப்பும் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. மறுபடியும் அடித்து இவரை நம்ம வீட்டெல்லாம் என்ன என்னமோ அடிச்சு, அடே என்னடா கை சண்டைக்குள்ளே கத்தியெல்லாம் எடுக்கிற, இதெல்லாம் சண்டைக்குள்ளே இல்லைடா, நம்ம சண்டை வந்து பாக்ஸிங் தாண்டா பேச்சு, இருடா இருடா, அடே இருடா, குத்திராதடா, பற்றுண்டா, ஒன்று அவ்வளோதான், வாங்கிக்க, இருந்தா. நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு, கத்தி எடுத்து ஆஹா ஓனியில் கழுத்தை அறுத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு, சோரே சொருவு, ஓனியில் இறந்து போயிட்டாரு. நம்ம வீரோ ஜெயிலுக்குள்ளேயே ஒரு கொலையை பண்ணிட்டாரு, இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாருன்னே தெரியல, கத்தி வேற இருக்கு, அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் படிஞ்சிருக்கும். ஓ, எல்லாம் சரியாயிடுச்சு போல், இந்த லியோ கிளெலன்டேன்ற ஒரு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அவரோட செல்லுக்கே கூட்டு வந்துட்டாரு. இது செல்லு ஜெயிலுன்றதை தாண்டி ஒரு பெரிய அரண்மனை மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க இவங்க. மூணு செல்லை ஒன்றா அடித்து வச்சுருக்காங்க, புக் ஷெல்ஃபு, சோஃபா, அப்படி இப்படின்னு எல்லாம் வச்சுருக்காங்க. லியோ கிளெலன்டே வந்து இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்ததுன்றதை மறுபடியும் கேட்குறாரு. கிளெமன்டே கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், அது மட்டும் இல்லாமல் அவர் இவர்கிட்ட 5000 ரூபீஸ் கேட்டார்ல, அது 5000 கிராண்ட்ஸ், சாரி 5 கிராண்ட் டாலர்ஸ் வந்து கேட்டிருந்ததுனால அவங்க சங்கத்துக்கு அது எதிரானது. மாஃபியா கேங்கில் சேர்றதுக்கு யாரும் காசு கொடுக்கக்கூடாது. நம்ம மாஃபியா கேங்கில் சேர்றதுக்காக வீடோவை வந்து காசு கேட்டு அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க. இவர் லியோ கிளெலன்டேன்றவரெலாம் இன்னொரு கேங்கு சேர்ந்தவர். ஏற்கனவே நம்ம ஹீரோ இருந்தது வேறு கேங், இப்போ இவர் இருக்கிறது வேறு கேங், வேறு கேங்கில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வெளியே போனால் கண்டிப்பாக இவங்களோட கேங்கில் தான் வேலை செய்வாருன்னு நினைக்கிறேன், இல்லை திருப்பி போயிடுவாரான்னு தெரியல. லியோ கிளெலன்டே வந்து இப்போ அவங்க கேங்கெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு, எத்தனை கேங்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் எப்படி அமைதியாக வேலை செஞ்சுட்டு இருக்கு, என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்கன்றத சொல்லிக்கிட்டு இருக்காரு. கார்லோ ஃபால்கோன்ற ஒரு இன்னொரு ஆளை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. ஏற்கனவே இதில் வந்து ஒரு கமிஷன் ஒன்று இருக்குது, அந்த கமிஷன் தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இவங்க நல்லது செய்கிறாங்களா இல்லைன்னு பார்ப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு கேங்குக்கு நடுவில் சண்டை வந்துடுச்சுன்னா அங்கே தான் போயிட்டு இவங்க அந்த பிரச்சனையை முடிச்சுப்பாங்க. அதெல்லாம் பற்றி இப்போது லியோக்கு, சாரி லியோ வந்து நம்ம ஹீரோ வீட்டோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம லியோ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே போக போகிறாரு போல், ஜெயிலேருந்து வெளியே போயிட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஆள் பெப்பேக்கு ஊற்றி டேஸ்ட் பார்க்குறாரு. கொஞ்ச நாளில் லியோ வெளியே போயிட்டு அவரோட கேங் பவரெல்லாம் வச்சு எப்படி நம்ம ஹீரோ வெளியே கொண்டு வந்துடுவார். ஸோ மீதி என்ன நடக்குதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.